ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11வது செய்தி, அதாவது 10வது செய்தி, கிதாலுல் அஜம். கிதாலுல் அஜம் அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டிருந்த யுத்தம் எல்லாம் அரபு உலகத்துக்குள்ள, அரபு உலகத்துக்குள்ள தான் யுத்தம் நடந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அரபு பேசாத மக்களோடு என்ன செய்தார்கள் செய்வீர்கள், நீங்கள் யுத்தம் செய்வீர்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த மக்களோடு நடக்கக்கூடிய எதிரிகளோட, குஃபார்களோடு நடக்கக்கூடிய யுத்தத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்து சொல்கிறாங்க. கிதாலுல் அஜம், அஜம்களோடு உங்களோட யுத்தம் என்ன செய்யும் நடக்கும். அப்போ இது ஏக முற்பட்ட காலத்தில் நடந்த ஒரு யுத்தம். இது ஒரு பகுதி, இது நான் மிச்ச விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக 12வது, அது விரிவாக சொன்னால் நிறைய தகவல் என்ன செய்யும் அவங்கள வர வேண்டி ஏற்படும். 11வது தியா உல் அமானா, அமானித மோசடி. அமானித மோசடி அது வந்து என்னது, இன்றைய காலத்தில் உறுதியாயிற்று. இன்றைய காலத்தில் அமானித மோசடி வந்து என்னது, அமானிதம் உள்ளவன் இருக்கிறானான்னு தேர்ற அளவுக்கு அவ்வளோ மோசடியான ஒரு காலம். ஹுதைபா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்லிட்டாங்க, நான் இன்றைக்கு யாரிடத்துலையும் பையத்து செய்ய மாட்டேன், நான் யாரோடையும் எந்த விதமான கொடுக்கல் வாங்கலும் விற்க மாட்டேன். ஏண்டா, இன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க நான் அமானிதத்தோடு அமானிதம் பேணி நடப்பதற்கு அப்படின்றாங்க. இப்போ ஹுதைபா ரதியுல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சுபஹானல்லாஹ், 1300 வருஷத்துக்கு பிற்பட்ட காலத்தில் என்ன செய்ய, 1400 வருஷத்துக்கு பிற்பட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா துய்ய அதிஸ், அதாவது இதா துய்ய அதில் அமானா ஃபந்ததிரிஸ்ஸா, அமானிதம் மோசடி செய்யப்பட்டால் மறுமை நாளை எதிர்பாருங்கள், மறுமை நாளை எதிர்பாருங்கள். கிலாஃபத் அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி, முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு நல்ல நல்ல தலைவர்கள் தான் செஞ்சாங்க, வந்துட்டு அதுக்கு பின்னால் வந்தவங்களும் தங்களோட அமானிதங்களை நிறைய என்ன செய்தார்கள், பேணினார்கள், தவறுகள் இருந்தாலும் கூட. ஆனால் ரசூல்லாங்க சொல்கிறாங்க, ரசூலாங்க கேட்குறாங்க நபித்தோழர், கைஃப இலா அத்துஹா யா ரசூலுல்லாஹ், அமானித மோசடினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக பொறுப்புகள் அனைத்துமே அமானிதம், எல்லாமே அமானிதம். ஆனால் ரசூலாங்க சொல்கிறாங்க, இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்ததிரிஸ்ஸா, பொறுப்பற்றவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படும் என்றால் மறுமையினால எதிர்பாருங்கள்னா. இது சின்ன விஷயத்தில் இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் இதுதான், பொறுப்பற்றவர்களுக்கு பொறுப்பு. ஒரு நல்ல ஒரு இயக்கம் நடத்திருந்தாலும் கூட அந்த இயக்கத்தில் கூட நம்மளுக்கு சிந்தனை எது வருது, இவருக்கு கொடுத்தா தான் நல்லது, அவர் தான் கொஞ்சம் வசதியாகிறாரு, விளங்கிட்டா, அவர் தான் வசதியாக, சரியாக முறையாக நிர்வகிப்பாரா இல்லையா என்ற பகுதியை விட எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம், ஒரு மார்க்க ரீதியாக ஒரு இயக்க ரீதியாக ஒரு நல்ல வேலை செய்யறனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். ஒரு வசதி படைத்தவர்கிட்ட நல்ல நிர்வாக திறமையும் இருக்குது, ஓகே, நிர்வாக திறமை நம்ம காண்றோம். ஆனால் எல்லா வசதி படைத்தரும் நிர்வாக திறமை உள்ளவர்கள் என்ற சிந்தனைக்குதே தவறு, விளங்கிட்டா. ஏண்டா, எங்கே பார்த்தாலும் அதுதான், எங்கே பார்த்தாலும் அந்த சிந்தனையை என்னது கொண்டு போய் கொண்டிருப்பதை பார்க்குறோம் எல்லா இடத்துலையும். அதை விடுங்க, குடும்ப விஷயம், ஊர் விஷயம், ஒத்தன்ட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போடான்னா நம்பிக்கையிலோன்ற பொறுப்பு கொடுக்குறான் இல்லை, சரியா? யார் நல்ல கனிவாக பேசி மனசை பறிப்பானோ அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு போகிறான், அவனுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையான்னு என்னது பார்க்கறது இல்லை. ஒரு பாடசாலை எப்படி பொறுப்பு கொடுக்குறாங்க, சம்பந்தமே இல்லாதவன்ட்ட என்ன செய்கிறாங்க, பொறுப்பு கொடுத்துட்டு போகிறாங்க. இன்றைக்கு நீங்கள் பொறுப்பு கொடுத்த எல்லாரையும் மக்கள் விமர்சிக்கிற நிலைமையில தான் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. அப்துல் மலிக் இப்னு மர்வான் வந்து மக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துகிறார்கள், துரிதூனா அன்ன கூன அபா பக்ரின் உமர், நாங்கள் அபூபக்கராகவும் உமராகவும் இருக்கும்னு ஆசைப்பட்றீங்க, நாங்கள் அபூபக்கராக உமராகவும் இருக்கும்னு ஆசைப்பட்றீங்க, ஆனால் நீங்கள் அபூபக்கர் உமரலான காலத்து மக்கள் மாதிரி இருக்கிறதுக்கு நினைக்கிறீங்கல்ல, அபூபக்கர் உமர்லாங்கிற காலத்தில் எப்படி மக்கள் இருந்தாங்க அந்த மக்கள் மாதிரி நீங்கள் இல்லை, ஆனால் நாங்கள் மட்டும் அபூபக்கராக உமராகவும் என்ன செய்யணும் உங்களுக்கு இருக்கணும், ரதியல்லாஹு அன்ஹுமா. அதனால் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அப்படி தான் உங்களுக்கு ஆட்சியம் என்ன செய்யும் வரும் என்ற என்ன செஞ்சார், மறைமுகமாக சொன்னார். அப்போ என்னடா, தலைவர்கள்ட்ட மட்டுமல்ல அமானித மோசடிப்பேன், கீழுள்ளவர்கள்ட்டையும் தான். இல்லாமன் ரஹிம ரபி, இறைவன் அருள் செய்த ஒரு சிலரை தவிர, எண்ணங்களை அல்லாஹு ரபுல் ஆலமீன் மிகவும் அறிந்தவன். பொறுப்புகள் மிக முக்கியமானது, தஅவா களத்திலையும் தான், தாயிகளுடைய விஷயத்திலையும் தான், எல்லா விஷயங்களையும் தான். பொறுப்பு என்கின்ற பகுதி வெளிப்படையாக பேச வேண்டிய பகுதி, அதில் வந்து கருணையெல்லாம் காட்டிட்டு கேட்கக்கூடாது, ஏன் பின்னால் உள்ளவன் என்ன செஞ்சிருவான், நாசமாக போக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் பொறுப்பு விஷயம் கவனமாயிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறம் பேச வேண்டாம் என்று வலியுறுத்திய ஒரு நபி, ஆனால் ரசூல்லாங்கிட்ட வந்து திருமண பேச்சு கேட்ட நேரத்தில் செஞ்சாங்க, அதை விமர்சிச்சிட்டாங்க, இவரை நீங்கள் முடிக்காதீங்க, செலவுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக அமையும், இவரை நீங்கள் முடிக்காதீங்க, உங்கள்கிட்ட வந்து கட்டுப்பாடுகள் கூட என்ன செய்யும், தேவையில்லாத கட்டுப்பாடுகள் கூட இருக்கும். அதுதான் சொன்னாங்க, கம்பை கீழே வைக்க மாட்டார், அதுக்கு அர்த்தம் அடிப்பார்னு அர்த்தம் அல்ல, ரைட், அது கினாயா. ஒரு சிலையடையார் ரசூல் அங்கே சொன்னாங்க என்ன தெரியுமா, அவர் வந்து என்னது உங்கள்கிட்ட கொண்டு தேவையில்லாத கட்டுப்பாடு உங்களுக்கு என்ன செய்யும் இருக்கு, நீங்கள் வாழ்ந்துக்கல மாட்டீங்க. இது ரசூல் அங்கே செஞ்ச உபதேசம். அப்போ பொறுப்பு என்று வந்துட்டால்
முறையான விமர்சனம் செஞ்சு மக்கள் என்ன செஞ்சிடணும், நம்ம காப்பாற்ற வேண்டியது நமது கடமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொறுப்பட்டவர்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் மறுமையான அடையாளங்களில் ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இது நடந்து முடிந்து விட்ட லிஸ்ட்ல என்ன செய்யறாங்க, பதிவு செய்யறாங்க. ஏன் அவ்வளவுக்கு பொறுப்பட்டவர்கள் கடந்த காலத்தில் செஞ்சாங்க, ஆட்சியில இருந்தார்கள், பொறுப்பட்டவர்கள் நிறைய ஆட்சியில் செய்தார்கள் இருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதிலும் குறிப்பாக உஸ்மானிய ஆட்சி கால பகுதி இருக்குது, அது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எவ்வளவு மறுமலர்ச்சியான சேவை செய்தாலும் அவர்களுடைய கோணம் ஹிலாபத்தை விட, அதாவது ஆக்கிரமிப்பு கோணம் தான் என்ன செஞ்சது அவர்களுடைய வரலாற்றில் இருந்து நம்ம அதிகமாக என்ன செய்யணும் பார்க்கிறோம். இது எதிரிகளுடைய சப்ஜெக்ட் அல்ல, உண்மையிலே அவர்களுடைய அறிஞர்களுடைய அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா உமையா அப்பாசியர்களை விட மோசமாக சில இடங்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் நடந்தார்கள். பொறுப்பட்டவர்களோட பொறுப்பு போனதுக்கு உதாரணமாக என்ன செய்யலாம் நம்ம சொல்ல முடிகிறது.